கிரீட்டிங் செல்வன். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபைவ் கொஸ்டின் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேர் இஸ் த வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் போலிங் ஸ்டேஷன் லொக்கேட்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ல்ட் ஹையஸ்ட் போலிங் ஸ்டேஷன் அரௌண்ட் 15,256 ஃபீட்ஸில் ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்கக்கூடிய இந்த ஒரு போலிங் ஸ்டேஷன் தான். ஸோ என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா டாசிகங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, டாசிகங் இன் ஹிமாச்சல் பிரதேஷ். 15,000 ஃபீட் கடல் மட்டத்திலேருந்து சீ சர்ஃபேஸ்லேருந்து ஒரு 15,000 ஃபீட்டில் இருக்குது. ஓகேவா, ஸோ இதுதான் வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் போலிங் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஹோலன்கப்பார் கிபான் சாங்சுரி இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, கிபான் அப்படிங்கிறது எ டைப் ஆஃப் ஏப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ வேர்ல்டுலேயே அரௌண்ட் ஒரு 20 ஏப் ஸ்பீசிஸ் தான் நமக்கு இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கு. ஓகேவா, ஸோ அதை தான் நம்ம கிபான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த கிபான் அப்படிங்கிறது இந்தியாவில் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஹோலன்கப்பர் கிபான் சாங்சுரியில் தான் இருக்குது. ஓகேவா, இந்தியாவில் இந்த கிபான் அப்படிங்கிறது ஹோலன்கப்பர் கிபான் சாங்சுரியில் இருக்குது. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஜார்ஹட் அப்படிங்கிற இந்த டிஸ்ட்ரிக்டில், ஓகேவா, அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய ஜார்ஹட் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் தான் நமக்கு ஹோலன்கப்பர் கிபான் சாங்சுரி அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா, அடுத்தது சாங் சிக்ஸ் லூனார் ப்ரோப் பிலாங்ஸ் டு விச் கண்ட்ரி. அதாவது இந்த சாங் சிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மூனோட சவுத் போலுக்கு போக போகுது. ஓகேங்களா, மூனோட சவுத் போலுக்கு போய் சவுத் போல்ல இருந்து லேண்ட் ஆகி நமக்கு மைன் பண்ணி ஒரு சில சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி ரிட்டர்ன் பேக் டு ஏர்த்துக்கு வர்றது தான் இந்த சாங் சிக்ஸ் அப்படிங்கிற இந்த மிஷன். ஓகேவா, ஸோ இதை யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சைனா தான் பண்ணுறாங்களோ. ஓகேவா, அடுத்தது ஆந்திரப்பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் விச் இயர். ஸோ எந்த இயர் பாஸ் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2014, மார்ச் 1, 2014 இருந்து இந்த ஆக்ட் வந்து நடைமுறையில் இருக்கும். ஸோ 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆக்டில் பார்த்தோம்னா அக்கார்டிங் டு திஸ் ஆக்ட் தெலுங்கானா இருக்காங்க இல்லையா, தெலுங்கானா அண்ட் ஹைதராபாத் ஐ மீன் ஆந்திரப்பிரதேஷ் ரெண்டு பேருக்குமே வந்து நமக்கு ஒரே கேபிட்டல் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, எவ்வளோனா ஒரு 10 இயர்ஸ், இந்த ஆக்ட் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு. ஸோ அந்த 10 இயர்ஸ் டைம் பீரியட் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. இப்போ இனிமேல் தெலுங்கானாவோட கேபிட்டல்னா அது ஹைதராபாத் தான், ஆந்திரப்பிரதேஷ்க்கு அமராவதி அப்படிங்கிறது சொல்கிறாங்க, இன்னும் ஃபைனலைஸ் ஆகும். சரியா, ஸோ லாஸ்ட்டாக இந்தியா சென்ட் 90 டன்ஸ் ஆஃப் மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் டு விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாருக்கு அனுப்பியிருக்கோம்னா கியூபாவுக்கு, அங்கே மெடிக்கல் ப்ராடக்ட்ஸோட ஒரு பற்றாக்குறை அப்படிங்கிறது வந்திருக்கு, அதுக்காக தான் நம்ம அனுப்பியிருக்கோம். சரியா, ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 5 க்வெஸ்சன் பார்த்துருக்கோம், நாளைக்கு 5 க்வெஸ்சன் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.